வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி நேற்று முன்தினம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை பிடிப்பை கொடுத்து விட்டு நேற்றைக்கு சென்னையில் லேசான மழைப்படிவை, அதாவது உத்தண்டி 18 மில்லிமீட்டர், புழல் 15 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 12 மில்லிமீட்டர், வானகரம் மற்றும் எக்கோ பார்க் மற்றும் இதெல்லாம் 7 மில்லிமீட்டர், எல்லாம் 1 சென்டிமீட்டருக்கு இல்லை நிறைய இடங்களில் மழைப்படிவு, லேசான மழைப்படிவு எதிர்பார்த்திருந்தோம் நேற்றைக்கு கொடுத்து விட்டு. பிறகு கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மழைப்படிவை கொடுத்து விட்டு, நாமக்கல் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு இடங்கள் மணப்பாறை உள்ளிட்ட பகுதியில் கொடுத்து விட்டு விலகியதை நாம் அறிந்தோம். அந்த மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்க பெறட்டும், பொழுது விடிந்ததும் அறிவிக்கிறேன். இப்பொழுது வானிலை அமைப்பே வருதுன்னா அந்த காற்று சுழற்சி சற்று விலகி நிற்கிறதே தவிர விலகி அந்தமான் பக்கம் போய்விடலை. அந்த நிகழ்வு ஈர்த்ததன் காரணமாக இணைப்பு சுழற்சி சற்று சுருங்கி அந்தமான் பகுதிக்கு வந்த நிகழ்வு வங்கக்கடலோட மத்திய பகுதியிலையும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பது சற்று விலகி தென்மேற்கு வங்கக்கடலையும் நீடித்துக் கொண்டிருக்கு. இது இணைப்பு இரண்டும் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு அப்படியே ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டு கரையோரத்தை நெருங்கும். இதில் தென்மேற்கு வங்கக்கடல் காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக நாளை அதிகாலைக்குள் மாறும். இன்னும் ஒரு 24 மணி நேரம் பிடிக்கும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறினாலும் கரை கடக்கும் பொழுது அது காற்று சுழற்சியாகத்தான் கரை கடக்கும், மீண்டும் செயலிழந்து விடும். ஒருவேளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி ஏறினாலும் கரை கடக்கும் பொழுது காற்று சுழற்சியாக செயலிழந்து போயிடும். காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மேல் தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை. அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுவும் கடலில் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி, தரையில் காற்று சுழற்சியாக மாறிடும். இது என்ன மழைப்பிடிப்பை பரவலாக்கும், அவ்வளவுதான், மழைப்பிடிப்பை பரவலாக்கப் போகிறது. இன்றைக்கு இந்த நவம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை மழைப்பிடிப்பு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வடகடலோர மாவட்டங்கள் காலையில் வெயில் பத்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலை 10-11 மணிக்கு மேலே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நேற்றைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது போல ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவை தொடங்கி ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதோட சரி செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்களிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் இருக்கலாம், தருமபுரி மாவட்டத்தில் கல்வராயன் மலைப்பகுதிகளில் இருக்கலாம், சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லையில் இருக்கலாம். இந்த இடத்துலையும் இத்தனை மாவட்டங்கள்லையும் அத்தனை இடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பெய்திடாது, மாவட்டத்தில் ஓரிடம் இரண்டிடம், அதுவும் மிக வேகமாக ஓடிடும். 10 நிமிடம் மழை, 10 நிமிடம் நம்ம கனமாக பெஞ்சிட்டு டக்கு நின்றுடும், அந்த மாதிரி மழை இன்றைக்கு ஒரு நாள். 11ஆம் தேதி அடுத்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியான நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை வெளி சுற்று தொட 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மாலை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பிடிப்பை தொடக்கும். நாளை திங்கக்கிழமை 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல் அல்லது மதியம் மாலை தான் வாய்ப்பு கூடுதலாக தெரியுது, ஆனால் அது அந்த மாலை இரவு ஒரு 6-7 மணி வரைக்கும் தொடங்கலன்னு வச்சுங்க, அடுத்த நாள் தான் 12ஆம் தேதி அதிகாலை தான் உள்ளே ஏறாது, பனி வந்துடும், குளிரலை வந்துடும், வெப்பம் கிடைக்காது. அப்போது 11ஆம் தேதி திங்கக்கிழமை மாலை மழை சென்னைக்கு கிடைக்கவில்லை என்றால் அடுத்தது 12ஆம் தேதி அதிகாலை தான், செவ்வாய்க்கிழமை அதிகாலை கொடுக்கும். அப்புறம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து அப்புறம் பனி வந்தேன், மழை வந்தேன், பனி வந்தானே குளிர் வந்தேன், வெயில் வந்துடும், வெயில் இருந்தால் கூட வெப்ப நீராவி கிடைக்க பெறும், அதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவாக தொடங்கினோம். 12ஆம் தேதி
சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும் மழை. பிறகு கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், கடலூர் மாவட்ட உள்பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். 12ஆம் தேதி மதியம், அன்றைக்கே 12ஆம் தேதி மாலை இரவிலே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி மற்றும் ஈரோடு வரைக்கும், கரூர் வரைக்கும், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்ட வடகிழக்கு பகுதி வரைக்கும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தாழ்வு பகுதி கரைகடக்க தொட்டுவிடும். 13ஆம் தேதி கரைகடந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். 13ஆம் தேதி கடந்து 13ஆம் தேதி 12 மணி நேரத்திலேயே அரபிக்கடலுக்கு போயிடும். ஆக அரபிக்கடல் போனாலும் பின்னாடியே இன்னொரு காற்று சுழற்சி வந்துடும். இப்பொழுதே அந்த காற்று சுழற்சி இருக்கிறது அந்தமான் கடற்பகுதியில். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது அதுவும் பின்னாடியே மேற்கு நோக்கி நகரத் தொடங்கினோம். நகரத் தொடங்கியதும் இது கடந்ததும் அது பின்னாடியே கடக்க தொடங்கும். ஆக 13ஆம் தேதி கடந்த பிறகு 14ஆம் தேதி 15, 16 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வரும். ஆக இரண்டு பக்கமும் இரண்டு நிகழ்வு அமைந்து வரக்கூடிய 13ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை மாலைக்குள் தொடக்கும். 13ஆம் தேதி 14ஆம் தேதி 14, 15, 16 அதாவது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை 11ஆம் தேதி 13ஆம் தேதி புதன்கிழமை தான் இது கரை கடக்கிறது. அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம். 14ஆம் தேதி 15, 16 தேதிகளில் இது அரபிக்கடல் பகுதிகளில் இரண்டு பக்கமும் இரண்டு நிகழ்வு இருந்து கொண்டு அரபிக்கடல் பக்கம் ஒன்று, வங்கக்கடல் பக்கம் ஒன்று இருந்து இரண்டு பக்கமும் நல்ல ஒரு மழைப்பொழிவை, மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த அளவு மழையோ அதேபோல் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். கேரளாவிற்கு எந்த மழையோ தமிழ்நாட்டின் கடலோரத்திலையும் மழை இருக்கும். தெற்காந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள், அனைத்து அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள், உள்ளணை பகுதிகள், அனைத்து சமவெளி பகுதிகள், மலைப்பகுதிகள் என்று 13ஆம் தேதிக்கு பிறகு 13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இலங்கைக்கும் 18ஆம் தேதி கூட தொடரலாம். காரணம், ரெண்டு நிகழ்வே அரபிக்கடல் போயிடும். போன பிறகு கிழக்கு காற்று போயிட்டே இருக்கும். கிழக்கு காற்று மேக உற்பத்தியை ஏற்படுத்தும். இதனால் வெப்பம் வந்ததும் வெயில் வந்ததும் மழைப்பொழிவு கொடுக்கும். 18ஆம் தேதி கூட 17, 18லேயும் மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் 14, 15, 16 தான் கனமாக இருக்கும். 13ல் கடலோரம் கனமாக இருக்கும். 12 தொடக்கம் அனைத்து மாவட்டங்களுக்கும், 12 தொடக்கம் தென் மாவட்டங்களுக்கு, 13 தொடக்கம் அனைத்து மாவட்டங்களுக்கும், 13, 14, 15, 16, 17 தேதிகளில் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும். ஆக அந்த மழைப்பொழிவு பரவலாக மிதமான மழைப்பொழிவும், ஆங்காங்கே கன மிக கன மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஓரிடங்களில் கண்டிப்பாக 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக அதிகன மழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு இரு இடங்களிலே ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம். அது எப்போ? 14, 15, 16 தேதிகளிலே 14, 15, 16 தேதிகளிலே கொடுக்கும். இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்று பிறகு அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு அதே வேளையில் 18ஆம் தேதி இப்பொழுதே இந்த வரைபடத்தில் சுட்டி காட்டப்பட்டது போல அந்தமான் தெற்கு பகுதி சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இது வரக்கூடிய 21, 22 தேதிகளில் தமிழ்நாட்டின் கரைக்கு மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி 25ஆம் தேதி வரை அடுத்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக கூட மாறலாம். ஆனால் அது இதை விட, அதாவது வரக்கூடிய இந்த 13ல் இருந்து 18 வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவை விட கூடுதல் மழைப்பொழிவை 22ல் இருந்து 25ஆம் தேதி வரை கொடுக்கும். பிறகு ஒரு நாள் இடைவெளி கொடுத்தது போல் இருந்தாலும் நிகழ்வு அடுத்தது பின்னாடியே தென்சீன கடல் நிகழ்வு வந்துவிடும். 27ஆம் தேதி அது ஸ்ட்ராங் சிஸ்டம். 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிஸ்டம்.
அதுக்கு அடுத்து பின்னாடி மேலும் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் டிசம்பர் 3 இருந்து டிசம்பர் 10 வரை ஒரு சிஸ்டம். ஆக இந்த மாதத்திலேயே இறுதியில் ஒரு வலுவான மழைப்பொழிவு நிகழ்வு, இந்த மாத இறுதியில் உருவாகக்கூடிய ஒரு வலுவான மழைப்பொழிவு நிகழ்வு டிசம்பர் முதல் 2-3 நாட்களிலேயே வந்து கொடுக்கும். அடுத்தது டிசம்பர் 4-5 உருவாவது டிசம்பர் 10 அதுவும் ஒரு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த மூன்றும் உறுதியாக தென்படுகிறது. ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக டிசம்பரிலே நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது. அது மட்டுமா, இடையிலே பனிப்பொழிவு குளிர் இப்பொழுது வந்திருப்பது போலவே வந்தாலும் நிகழ்வு வரும். பனி வந்தாலும் மழை இருக்கும், மழை வந்தாலும் பனி இருக்கும், பனி இருந்தாலும் வெயில் இருக்கும், எல்லாமே கலந்த வானிலை இருக்கும். நிகழ்வு வந்தால் மழை, நிகழ்வு வந்தால் சில நாட்களில் குளிர், சில நாட்களில் நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது வெயில் வந்தாலும் பனிப்பொழிவுடன் இருந்தாலும் மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்கும். பெரும்பாலும் இடைவெளி 1-2 அவ்வளவுதான் இருக்கும், பெரிதாக இடைவெளி இருக்காது. இன்னும் 50 பருவமழை நாட்கள் இருக்கிறது. டிசம்பர் மாதம் 30-31 வரைக்கும் வடகிழக்கு பருவமழை வலிமையாக இருக்கிறது. இனிமேல்தான் வடகிழக்கு பருவமழையே பெய்ய போகிறது. அவை அனைத்தும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கு குறைவென்று முன்பு இந்திய வானிலை நிறுவனம் அறிவித்திருந்தாலும் விரைவிலே கூடுதல் மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கு கொடுத்துவிடும். ஆகவே இப்போ வரக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த நிகழ்வுகளுமே தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை, வடகடலோர மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை, அனைத்து மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக நிகழ்வுகளின் வரிசை டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.